ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் ஆகியவற்றுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை அசோக் நகர் அம்பேத்கர் திடலில் திருமாவின் சிந்தனை கோட்பாடுகள் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு சட்டக்கல்லூரி மாணவர் ஜே பரத் எழுதிய நூலை வெளியிட்டார். அப்போது உரையாற்றிய அவர், உழைக்கும் மக்களுக்கு அநீதி இழைக்கும் ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் ஆகியவற்றை கலந்தறிய அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஐந்து வகை முரண்களை வரிசைப்படுத்தி அதற்கான வியூகங்களை அமைத்து செயல்படுகிற ஒரு இயக்கம், அதிலே சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறது, ஐந்து முரண்களை முதன்மைப்படுத்துகிறது. அந்த ஐந்து முரண்கள் தான் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, வல்லரசிய எதிர்ப்பு என்கிற கொள்கைகள். இந்த களங்களில் இது இயங்குகிறது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே புதிய பேருந்து தடத்தை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இளையான்குடி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கல்லடி திடல் கிராமத்திலிருந்து ஆனந்தூர் வழியாக தேவக்கோட்டை வரை செல்ல புதிய பேருந்து வழித்தடகம் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழித்தடத்தில் செல்லும் பேருந்தை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளையான்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மாறன், வடக்கு ஒன்றிய செயலாளர் சுபமதியரசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் புனித ஆரோக்கிய மாதா மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 201 மாணவர்கள் மற்றும் 58 மாணவிகளுக்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் கே செல்லப்பாண்டியன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குன்றாட்டியார் ஒன்றிய பெருந்தலைவர் போஸ் அன்னவாசல், வடக்கு ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து, கீரனூர் போரூர் செயலாளர் வடக்கலிங்கர் அண்ணா, துறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் குறிஞ்சி வாகனன், மாவட்ட கவுன்சிலர் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணைய வலைதளம் சரி செய்யப்பட்டு இயங்க தொடங்கியுள்ளது. சில தொழில்நுட்ப காரணங்களால் செயல்படாமல் இருந்த இந்த இணையதளம் சரி செய்யப்பட்டு அதில் உள்ள தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக கட்டுப்பாட்டு கொண்ட 14 செயற் பதிவாளர்களுக்கு இதுகுறித்த சுற்றறிக்கை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை கூட்டுறவு சங்கத்தினரும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.